நைட் நேரத்தில் போகிறோம் இல்லைங்களா, லேடிஸ் போகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தான் வந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து 57 இயர்ஸ் ஆச்சு. என்னோட தம்பி நிச்சயத்து கூட நான் இல்லைங்க, வீட்டில் சப்போர்ட் இருந்தாலும் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் சில பேர்லாம் வந்து கம்மன் இருக்க மாட்டேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் பாலா, அண்ட் நான் உங்கள் பாலா. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை தான் மீட் பண்ண போகிறோம். இவங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க ஒரு ஹோம்மேடு பேக்கர், ஸோ ஒரு பியூட்டிஷியன், அதை விட ரொம்ப முக்கியம் அவங்க ஒரு ஃபேமஸான யூடியூபர். ஸோ இது மாதிரி பல மல்டி டாஸ்கிங்கை ஒன்றா பண்ணிகிட்ருக்க ஒரு விமன் என்டர்பிரனர் தான் இவங்க. ஆல்ரவுண்டர் சூர்யா தங்கராஜ் மேம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்தாங்க, இந்த பிஸ்னஸ்க்குள்ளே எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம்மேடு கேக் செஞ்சு அதை சேல் பண்ணுங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி மேடம் வந்துச்சு? என்னோட குழந்தைங்களுக்காக செய்ய ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ் தாங்க இது. அப்போ நான் பிஸ்னஸாக நினச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஈவினிங் டைமுக்கு அவங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஏதாச்சும் நான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும், முடிஞ்சளவுக்கு அதை நான் வந்து கடையிலலாம் வாங்கி கொடுக்காம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதில் கேக் அப்படிங்கும் போது இந்த குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம நிறைய வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம், ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது ஹெல்த்தியானது கொஞ்சம் டேஸ்டியாக கொடுத்தோம்னா குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறக்காக அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப், ஃபேஸ்புக் இது மாதிரி எனக்கு என்கிட்ட என்னென்னலாம் சோஷியல் மீடியா சோர்சஸ் இருக்குதோ அதிலெல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு ஆர்டர்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. இது வந்து நான் பிஸ்னஸ்ன்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணலைங்க, எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் பியூட்டி பார்லர் மூலமா நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்ததுனால அது அப்படியே நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு ஒருத்தர் கேட்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேக் ஆர்டர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். முதல்ல வந்து தெரிஞ்சவங்களாம் எனக்கு யாருமே ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் கொடுக்கல, செய்யறதை பார்ப்பாங்க, நான் சும்மா ஏதோ ஃபன்னா செஞ்சுட்டு இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ஃபேஸ்புக்ல ஒருத்தர் பார்த்து அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க, அவர் தான் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர்னு சொல்லிட்டு நாங்கள் இது எடுக்கிறதா வேண்டாமான்னு யோசனையாச்சு. ஏன்னா நாங்கள் கேக் சேல் பண்ணுற ஐடியாலேயே இல்லை, அக்கா எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்களான்னு ஃபஸ்ட்டு அவங்க கேட்டாங்க. அப்புறம் நான் வந்து சரிங்க ஓகேன்னு சொல்லிவிட்டேன். எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் அப்படிங்கும்போது பாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து தேடி போயிட்டு பேக்கிங் திங்ஸ் எல்லாம் விற்கிற ஷாப்பில் போய் அதுக்கு நீட்டாக கொடுக்கணும் ஃபஸ்ட்டு சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம். கொடுக்கும்போது அவருக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டியாக 2 கப் கேக்ஸ் இந்த மாதிரி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வர ஆர்டர்ஸ்க்குலாமே கொஞ்ச நாள் கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி கொடுக்கும்போது நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. ஏதாச்சும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்கள்ல, அப்படி தான் நாங்கள் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பித்தேங்க. நீங்கள் செஞ்சதுலேயே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாகவும் இருந்த கேக் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். ஒரு 1 இயருக்கு முன்னாடிங்க ஒரு தங்கச்சி வந்து அவங்க அக்காவுக்கு கிஃப்ட் கொடுக்குறப்படி அவங்க அக்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு கேக் மேலே வந்து ப்ரெக்னென்ட் லேடி உட்காந்துருக்கிற மாதிரி கேக் வேணும் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி நான் பார்த்ததும் இல்லை, அது எப்படி செய்யணும் எந்த ஐடியாமே கிடையாது. இது வரைக்கும் நம்ம அந்த கேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா செஞ்ச மாதிரி கேக் செஞ்சதே ரொம்ப ரேர் தாங்க. புதுசு புதுசாக டாஸ்க் கொடுப்பாங்க நம்மளுக்கு, அது என்னன்னே தெரியாது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி செஞ்சுற விஷயத்தையும் எனக்கு செய்கிற கொஞ்சம் போர் அடிக்கும், அதனால் அதை நான் எப்படியோ செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அது மாதிரி நான் அதை செஞ்சு கொடுத்தேன். அது எனக்கு ஒரு 2 நாள் ஒர்க் ஆச்சுங்க ஒரு கேக்குக்கு, அதே மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நான் பட்ட கஷ்டம்லாம் எனக்கு தெரியவே இல்லைங்க, அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த ஒர்க் பண்ணுறக்கு. ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு கிங் தீமில் கேக் வேணும், ராஜராஜ சோழன் மாதிரி எனக்கு ஐடியா பண்ணி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்களே ட்ரா பண்ணி அனுப்ப சொல்லிடுவேன் நான். சரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச மாதிரி நீங்கள் பண்ணி அனுப்புங்க, அதை வச்சு நான் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க முகத்தில் தெரியும் பாருங்க ஒரு சந்தோஷம். அப்புறம் நம்மளுக்கு வந்து ரிவ்யூ அனுப்புவாங்க, அக்கா இந்த கேக் டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு அந்த கேக்கை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, இந்த கேக்கை நான் கொடுக்கும்போது என் ஹஸ்பண்ட் அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு அப்படின்னா சொல்லும்போது நான் அதையுமே ஒரு இன்கமாக தான் நான் நினைக்கிறேன். மேடம் பேசிக்காக நீங்கள் பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க, ஒரு பியூட்டிஷியன் ஆகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது மேடம்? ஒரு 6th 7th படிக்கும்போதே வந்து எனக்கு எப்படின்னாங்க, ஒரு நோட்டு புக்கெல்லாம் வருது, அதில் ஒரு சினிமா ஹீரோயின்ஸோட ஃபோட்டோ வருது அப்படின்னா அதில் அவங்களோட கண்ணு ஐப்ரோஸ்லாம் நான் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி அழகாக பெண் வச்சு, நான் பெண்ணு ரெட் பென் இருக்கும், ப்ளூ பென், பிளாக் பென் இருக்கும், பிளாக் பென் வச்சு கண்மை வரைஞ்சி விடுவேன், ஐப்ரோஸ் பண்ணுவேன், ரெட் பென் வச்சு அவங்க லிப்ஸ்டிக் போட்டு பார்த்தா ஐயோ இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேங்க. மெஹந்தியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, எங்கள் யாராச்சும் போட்டிருக்கு பார்த்தா இப்படிலாம் கையிலலாம் வரையலாமா, அப்போலாம் கையில் மருதாணி இப்படி தானே வைப்போங்க, அதனால எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நானே மருதாணி இலை பொறிச்சு காய வச்சு பவுடர் பண்ணி அதை தண்ணியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கோனில் போட்டு பார்ப்பேன், அது வரவே செய்யாது, கலரும் வராது, அது என்னென்னலாம் தெரியாது. அப்புறம் அந்த டைமில் தான் வந்து மெஹந்தி கோன் புதுசாக வர ஆரம்பிச்சது, 7 ருபீஸ்க்கு என்னமோ அந்த கோன்லாம் கிடச்சிது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் அம்மாவோட சாரீஸ் இந்த மாதிரிலாம் அந்த டிசைன்ஸ் இருக்கும், இதை பார்த்தா நம்மளுக்கு இதை வச்சு மெஹந்தி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும். ஒரு நோட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கையை வச்சு ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி பண்ணி வச்சிருப்பேன், அதில் நானாக உட்காந்து எப்போல்லாம் ஃப்ரீ கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து மெஹந்தி டிசைன்ஸ் போடுவேன். அப்படி நானே வந்து கிரியேட் பண்ணி ஆரம்பிச்சேங்க. அப்போ
பார்த்தீங்கன்னா எனக்கு போட்டு இப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு 5 ரூபீஸ் எல்லாம் வாங்குவாங்க, மெஹந்தி ஒரு கைக்கு போட்டு 5 ரூபீஸ் வாங்குறது, 10 ரூபீஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிஸ்னஸாக அது ஸ்டார்ட் பண்ணேன். 7th 8th படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் எங்கள் அம்மா பயங்கர இன்ட்ரெஸ்டிங் இந்த மாதிரிலாம். அவங்களுக்கு செய்யணும்னு ஆசை, ஆனால் செய்கிறக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. எங்கள் அப்பாவும் பயங்கர ஹார்ட் ஒர்க்கர், அவங்க ஃப்ரீயாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. அதுவே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு என்டர்பிரனராக நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா இனிஷியலாக நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்னன்னு கொஞ்சம் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி இதில் வந்துச்சு, இல்லை சப்போர்ட்டிவாக எல்லாம் இருப்பாங்க. ஆனால் குழந்தைங்கன்னா குழந்தைங்க பண்ணுற குடும்பம் பண்ணதான் செய்வாங்க, அவங்கள நான் வளர்த்துறது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். வீட்டு ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மூலிமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. அப்புறம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, கிளாஸ் எல்லாம் நான் போய் கற்றுக்கல இல்லைங்களா, நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், நிறைய வேஸ்ட் ஆகும். அது ஒன்று ஒன்று கற்றுக்கும் போது எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சுங்க, நிறைய வேஸ்ட் பண்ணி தான் இதை கற்றுக்கிட்டு அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி நீங்கள் இனிஷியலாக எவ்வளோ மனம் பண்ணீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தான் வந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட எந்த பிஸ்னஸுமே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தான் பண்ணேங்க. பார்லரும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்போ 18 ரூபா ஒரு ஐப்ரோ த்ரெட்டு, அதை வாங்கி தான் வந்து நான் பார்லர் ஸ்டார்ட் பண்ணேன். அது மூலிமா ஒன்று ஒன்று சம்பாதிக்கும் போது தான் வந்து நான் என்னோட அப்படியே டெவலப் பண்ணேன். இப்போ இந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு 6 மாதம் தான் ஆச்சுங்க. மேடம், என்னதான் பிரைடல் மேக்கப்பில் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு இருந்தாலும் நெகட்டிவ் சைடு சிலதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் மேக்கப்புக்காக சில டைம் அன்டைமில் கூட போக வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகிறப்ப அங்கே என்னென்ன கஷ்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு? அது நிறைய நடக்குங்க. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, இது 2 வருஷமாக தான் வந்து அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாமே அப்படி நைட் நேரத்தில் போகிறோம் இல்லைங்களா, லேடிஸ் போகும்போது அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அப்போல்லாம் 2-வீலரில் தான் போய், இப்போ 2 வருஷமாக தான் வந்து காரில் அரேஞ்ச் பண்ணி போகிறோம். போகும்போது நான் திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருப்போம், நாய் துரத்தும், சுடுகாட்டு வழியிலலாம் போவாங்க. அப்போது பயமாக இருக்கும், ஏன்னா நார்மலாக நம்ம பகல் இருக்கிற ஒரு மைண்ட் செட் மாதிரி நைட்டெல்லாம் இருக்காது, கொஞ்சம் ஒரு பயந்து பயந்தா போகிற மாதிரி இருக்கும். அங்கே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு பண்ணுறக்கு ரூம் தரமாட்டாங்க, அப்புறம் டைம் கம்மியாக கொடுப்பாங்க, சில பேர் வந்து என்னென்ன மேக்கப் புரிஞ்சிக்க மாட்டாங்க, இவங்க இவ்வளோ ஸ்ட்ரகிளில் வராங்கன்னு தெரியாது. அமௌண்ட் வாங்குறதுலேருந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதெல்லாம் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் நான் ஒன்று ஒன்று அதில் கற்றுக்கிட்டு இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே வந்து கஸ்டமர்கிட்டே சொல்லி புரிய வச்சு அதெல்லாம் சரி பண்ணிட்டேங்க. இப்போ மேடம், இந்த பியூட்டிஷியன் ஃபீல்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு மேடம்? இப்போ நான் வந்து பியூட்டிஷியன் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஷியனாக எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க மேக்கப்பும் பண்ணுவாங்க, பார்லர் சர்வீஸும் பண்ணுவாங்க, ஜுவல்ஸ் கொடுப்பாங்க, மெஹந்தி கொடுப்பாங்க, இது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஒரு பிரைடலுக்கும் நார்மலாக ஒரு பியூட்டி சர்வீஸ் என்னென்ன தேவை எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ இது நல்லா க்ரோத் ஆக ஆக அது நிறைய வந்து பிரிஞ்சிருச்சுங்க. பியூட்டிஷியன் தனி, மேக்கப் ஆர்டிஸ்ட் தனின்னு பிரிஞ்சிருச்சு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் தனி, சாரீ டிராப்பிஸ்ட் தனி, இந்த பிரைடல் ஃப்ளார்ஸ் பண்ணுற ஃப்ளாரிஸ்ட் தனி, அப்புறம் பிரைடல் ஜுவல்ஸ் எல்லாம் ரெண்டல் கொடுக்குறவங்க, இப்படி சொல்லிட்டு நிறைய வந்து பிரிஞ்சிருச்சுங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அதில் பர்ஃபெக்ஷனும் வந்து உங்களுக்கு நல்லா வந்திருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுறோம், எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்திலிருந்து பிரைடல் மேக்கப்லேருந்து ஹேர் ஸ்டைலு ஜுவல்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். ஃப்ளார்ஸ்லேருந்து எல்லாமே நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறோம். மேடம், இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து இந்த பியூட்டிஷியன் ஃபீல்டுக்குள்ளே ஒரு தொழில் முனைவோராக உள்ள வராங்க, இதில் அவங்க ஜெயிக்க முடியும்னு நம்புகிறாங்க. அதனால் இந்த ஃபீல்டு வந்து எந்த அளவுக்கு பெண்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். இது ஒரு அருமையான தொழிலுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வேறு நிறைய பிஸ்னஸ் பார்க்குறேன். அதில் வந்து இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி, அப்புறம் பியூட்டிஷியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தொழில். ஏன்னா நம்ம வீட்டில் ஃபேமிலியும் பார்த்துட்டு இதையும் பண்ணலாம். இன்கேஸ் நம்மளுக்கு முடியல அப்படின்னா கூட அப்போ நம்ம அதுக்கு ஒரு பிரேக் விட்டுட்டு கூட மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்கு நம் ஒர்க்கு நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்தா போதும். மேடம், இப்போ நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, அது போக ஹோம் மேடு கேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்புறம் ஒரு பியூட்டிஷியனாகவும் இருக்கீங்க, அது போக இந்த வீடியோஸ்களை வந்து நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறீங்க. ஒரே நேரத்தில் எப்படி உங்களால் இவ்வளோ விஷயத்தை ஒன்றா செய்ய முடியுது? ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஸ்ட்ரகிள்ஸும் இல்லையா? இதில் ரெண்டை விட்டுட்டீங்க. ஸ்கூலில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பிளேட் டெக்கரேஷன், சூரிய தங்கராஜ் பிளேட் டெக்கரேஷன் சொல்லிட்டு அது ஒரு பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எல்லாமே நான் ஒரே டைம்லையும் பண்ணியிருக்கிறேங்க. அப்புறம் எனக்கு ஒரு 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 பாயிண்ட் வரும் பார்த்திங்களா, ஏதாச்சும் ஒன்று விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து பையன் எனக்கு வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்போது வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று விடணும் அப்படின்னு நினைக்கும்போது ஸ்கூல் டீச்சர் ஜாபை நான் விடுற மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு விமன் என்டர்பிரனருக்கு வீட்டுடைய சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்தளவு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? எனக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டுங்க. நான் தான் சொல்கிறேன், எனக்கு நல்ல சேஃபான ஜோன். எங்கள் அம்மா வீட்லேயும் சரி, இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடத்துலையும் வந்து என்னை ரொம்ப சேஃபாக தான் வச்சுக்குவாங்க. நான் போய் அதை இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது, நார்மலாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகலாம். என்னால் தான் வந்து சும்மா இருக்க முடியாதுங்க, ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. வீட்டில் சப்போர்ட் இருந்தாலும் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் சில பேர்லாம் வந்து கம்மன் இருக்க மாட்டாங்க. விமன் என்டர்பிரனர் பிரச்சனை வருது இல்லைங்க, அவங்களோட ஹஸ்பண்டுக்கு நிறைய பிரச்சனை வருங்க. ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க வேலைக்கு தான் சம்பாதிக்கணுமா, இப்போ பொண்டாட்டி நல்லா சம்பாரிச்சு கொடுக்குறா, இந்த மாதிரிலாம் அவருக்கே வரும். ஆனால் அது வந்து அவங்க வந்து பெருசாக எடுத்துக்காதனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இல்லை அது பெருசாக எடுத்துகிட்டு
பிரச்சனை பண்ற ஆளுகளா இருந்தாங்கன்னா அதோடய அது ஸ்டாப் பண்ணி போற மாதிரி ஆயிரும். ஏன்னா க்ரோத் ஆனதுக்கு அப்புறம் தாங்க எல்லாத்துக்குமே ஒருத்தர் பத்தி தெரியும். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து யாரு என்னன்னு கூட தெரியாது. அந்த டைம்ல ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்ம அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம க்ரோத் ஆகவே முடியாது. ஆனால் அந்த டைம்ல வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எனக்கு வந்து நான் ஸ்மூத்தாக போக முடிஞ்சுதுங்க. மேடம், என்னதான் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலுமே உங்களுடைய நெருங்கின ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸை நிறைய நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நிறைய மிஸ் பண்ணியிருக்கிறேங்க. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கூட அவங்களால அட்டன் பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, மேக்கப் பண்ணுற பொண்ணுங்களே இருக்கிறாங்க, நம்மளை மாதிரி போய் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் எனக்குன்னு நான் புக் பண்ணிட்டா கண்டிப்பாக நான் தான் அதுக்கு போவேன். என்னோடய தம்பி நிச்சயத்துக்கு கூட நான் இல்லைங்க. அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு மதுரையில் ஒரு புக்கிங் இருந்துச்சு. ஆனால் என் தம்பி ஒய்ஃபுக்கு வந்து நான் தான் மேக்கப் போட்டேன். போட்டு முடிச்சுட்டு நிச்சய டைமுக்கு என்னால் இருக்க முடியல, நான் வந்து மதுரை கிளம்பி போயிட்டேன். அதே மாதிரி என்னோடய பிஸ்னஸ் ஏரியா, என்னோடய வீடு வந்து என்னோடய பெரிய கனவுங்க. எப்படா நம்ம வீடு கட்டுவோம், நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோமே, எங்கேயாச்சும் வீடு கட்டுற இதெல்லாம் பார்த்தா கூட எப்போ நம்ம இந்த மாதிரி கட்டுறது ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் என்னோடய வீடு பாலக்கால் போடும்போது நான் வர முடியல, வீடு புனியாச்சினியப்பவும் வர முடியல. எல்லாம் அங்கே மேக்கப் முடிச்சுட்டு தான் வந்து நான் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் எனக்கு ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்களுங்க. அதுக்கு முன்னாடி நான் இல்லாத டைமில் என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணுமோ அதெல்லாமே அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த ஹோம்மேடு கேக் மேக்கிங்ஸு, பிரைடல் மேக்கப்ஸு, ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நீங்கள் ஏதாவது கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறீங்களா மேடம்? அதே மாதிரி உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், உங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸ் பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து 6 months தான் ஆச்சுங்க. கிளாஸஸ் எடுக்கிற வசதி வந்து முதல்ல எங்கிட்ட இல்லை. இப்போ ஒரு 1 week தான் வந்து பியூட்டிஷியன் கிளாஸஸும் பிரைடல் மேக்கப் கிளாஸஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இனி ஃப்யூச்சரில் வந்து கேக் கிளாஸஸும் போடுற ஐடியா இருக்குது. அதுக்கான பிளேஸ் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? நம்மளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக கற்றுக் கொடுக்கணும். அதனால் அதுக்கான டைமும் பிளேஸும் அவங்களுக்கு கொடுக்கணும். கற்றுட்டு வெளியே போகும்போது அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போகணும். நம்ம சொல்லிக் கொடுத்தா கொஞ்சம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறேங்க. என் கூட ஒரு டீம் இருக்குங்க. இவங்க எல்லாருமே வந்து அவங்க லைஃப்பில் வந்து நல்லபடியாக செட்டில் ஆகணும். உங்களுடைய அந்த லக்கி டீமை நாங்களும் பார்க்கலாமா மேடம்? என்னோடய டீம் பற்றி கேட்டிருந்தீங்க, இவங்க தான் என் கூடையே இருக்கிற என்னோடய டீமு. இவங்க யாருமே வந்து இந்த ஒர்க் தான் என்னோடது, இதை தான் நான் செய்வேன் அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்ன வேலை இருக்குதோ பார்த்து பார்த்து செய்கிறவங்க. இன்னும் 2 வேறு இதில் மிஸ்ஸிங்கு, ஹரிப்ரியான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு இருப்பா, அப்படி அவங்கள மேரேஜ் ஆகி வந்து போயிட்டாங்க. அது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இது. இப்போ என் கூட இருக்கிறவங்க இவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் தனி, அவங்க மேக்கப் டைமுக்கு மட்டும் அவங்க வந்துட்டு போவாங்க. இவங்களே எப்பவுமே என் கூட இருக்கிறவங்க. இவங்க வந்து எங்களோட ஆயம்மா சீத்தம்மா. இவங்க தான் வந்து மித்துக்குட்டி வந்து 1 இருக்கும்போது வந்து வந்தாங்க. எனக்கு ஒரு அம்மா மாதிரி, என்ன டைம் கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க பையனை பார்த்துக்கிறதுக்கு. என் பையன் யார்கிட்ட ஒட்டுறனாலும் இவங்க கூடையே தான் இருப்பான். என் கூடையே இருந்து என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுக்குறவங்க. அடுத்து வந்து பரிமலாக்கா. பரிமலாக்கா வந்து நம்மளோட கேக் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். கேக் வந்து டெக்கரேஷன் மட்டும் தான் நம்மளோட பார்க்குறீங்க, அதுக்குள்ளே ஸ்பாஞ்சு இதெல்லாம் வந்து நம்ம பரிமலாக்காவோட வேலை தான். இப்போ சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி பார்லர் ஒர்க்கும் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து கேக் ஒர்க் எல்லாமே முடிச்சிருவாங்க. அப்புறம் எங்கள் வீடை ரொம்ப நீட்டாக வச்சுக்கிறது, என்னோட மைண்ட் செட்டில் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறனோ அது எல்லாமே வந்து பரிமலாக்கா பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நம்ம சைலம்மா. சைலம்மா வந்து நம்மளோட தெரப்பிஸ்ட். இவங்க அவங்கள ஃபேஷியல் பண்ணி ஃபெயிலியர்ன்ட்டே கிடையாது. எவ்வளோ பிம்பிள்ஸோடு வந்தாலும் ஸ்கின் ப்ராப்ளம் எதோடு வந்தாலும் ஒரே சிட்டிங்கில் ரெடி பண்ணிடுவாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான தெரப்பிஸ்ட்டு, சூப்பரான பியூட்டிஷியன். 35 எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து 57 ஆச்சு, நம்ப முடியுது அவங்களுக்கு. ஆனால் இல்லை, என் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க எடுக்கிற ஃபுட்டு இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு ஐடியா கொடுத்துட்டே இருப்பாங்க. இவங்க கூட இருந்தாங்கனாலே நம்ம ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு வந்து ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்படி ஒரு லைஃப் வந்து ஸ்மூத்தாக லீட் பண்ணி போகலாம், ஹெல்த்தியாக அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கூட இருந்து கற்றுக்கலாம். அழகு மட்டும் கிடையாது, ஆரோக்கியமும் கூட இவங்க இருந்தாங்கன்னா. அடுத்தது என் செல்லக்குட்டி ஃப்ரெண்டு. இவங்க வந்து எப்படின்னா, நான் வேறு இவங்க வேறு இல்லை, நாங்கள் 2 ஒன்று தான். இவங்க வந்து இடையில வந்து இவங்க டெலிவரிக்காக 2-3 போயிட்டாங்க. அந்த டைம் மட்டும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ மறுபடியும் வந்து வந்துட்டாங்க. என்னோட மைண்டில் என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிற ஒரு ஆள். எனக்கு என்னோட என்ன சொல்கிறது, என்னோட யார்கிட்டையும் சிலது என்ன ஷேர் பண்ணிக்க முடியாது பார்த்தீங்களா? அப்படிலாம் வந்து எல்லாமே வந்து இவங்ககிட்ட நான் சொல்லலாம். எல்லாமே வந்து எந்த டைம் மேக்கப்க்கெல்லாம் போனாலும் அங்கே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறாலும் டென்ஷனே ஆக மாட்டாங்க. இவங்க எங்களுக்கு கிடைச்சது கிஃப்ட்ன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களை ரொம்ப நல்லா வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலைக்கிற மாதிரியே நாங்கள் நினைக்கல, ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் எப்படி அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறேங்க. இங்கே வந்து எனக்கு எல்லாமே பிடிச்சிக்கிடுச்சு. என்ன எனக்கு சூர்யா என் பிள்ளை மாதிரி, என்ன பிள்ளையோ பேரன் பேத்தி மாதிரி நான் பழகி இன்னமும் இருக்கிறேன். நான் சொல்லவே வேண்டியதில்லை. என் ஃபேமிலி எப்படியோ அப்படி தான் என் ஃபேமிலியும். எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்துலையும் என் ஃப்ரெண்டுக்கு எப்போதும் சப்போர்ட்டாக இருப்பேன். இந்த மாதிரி டீம் அமைகிறது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. இது என்ன சொல்கிறது, நிறைய பேர் இடையில வந்துட்டு எல்லாம் போயிருக்கிறாங்க, கற்றுக்கிட்டு வரணும் அந்த மாதிரி மோட்டிவேஷனில் வருவாங்க. இல்லை என்ன என்ன சொல்கிற சேலரி பத்தலை அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அதெல்லாம் தாண்டி எனக்கு அமைஞ்ச டீம் தான் இவங்க.